முன்னாடிலாம் சினிமாவை சரியா ஒரு திட்டமிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க இதுதான் பட்ஜெட் இவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் அப்படின்றதுல ப்ரொடியூசரும் டேரக்டரும் ரொம்பவே தெளிவா இருந்தாங்க சொல்லலாம் வேற ஒரு திட்டமிடல் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு அதனால படங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சொன்ன தேதியில ரிலீஸும் செய்யப்பட்டுச்சு ஆனா ஒரு இருபது வருஷமா திரைத்துறைய பாத்துட்டோம் அப்படின்னா ஒரு முக்கிய பிரச்சனைய சந்திச்சுட்டு தான் இருக்கு சரியான திட்டமிடல் இல்லாம பல டேரக்டர் வந்துட்டு படங்களை எடுத்து ப்ரொடியூசருக்கு சிக்கலையும் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால பல படங்கள் வெளியாகமே இருக்கு சில சமயம் டெரக்டர்களே படங்களை தயாரிச்சு பல பிரச்சனைகளையும் சிக்கிக்கிறாங்க கொஞ்ச நாளா ஓடிட்டு இருக்க பருத்தி வீரன் கூட இதுல ஒண்ணுதான் ப்ரொடியூசர் கையை விரிக்க அமீர் தன்னோட சொந்த பணத்தை போட்டு மீதி படத்தையும் எடுத்தாரு ஆனா ப்ரொடியூசர் தரப்புல இருந்து அவருக்கு அந்த பணம் கொடுக்கவும் படல ஒரு பக்கம் கௌதம் மேனனோட கதையும் இதுதான் கடன் வாங்கி படம் எடுப்பாங்க ஆனா அதை கொடுக்க முடியாம போயிடும் ஒரு படம் ப்ரொடியூஸ்ல இருக்கும் போதே அந்த படத்து மேல கடன் வாங்கி இன்னொரு படமும் எடுப்பாங்க கடைசியில ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆகாம போயிடும் விக்ரமோட ஆக்டிங்ல அவர் ப்ரொடியூஸ் பண்ண துருவ நட்சத்திரம் படத்திலயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் படம் முடிஞ்ச நிலையில கையில பணம் இல்ல பல கோடி கடனுக்கு ஆளானாரு அதனால தொடர்ந்து திரைப்படங்களை நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணாரு அதுல வர பணத்தை வச்சு அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க இந்த படம் ரெடியாகி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் தேதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து கட்டைய போட மறுபடியும் இந்த ஒரு படத்தை வெளியிட முடியல எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தோட மதனோட இணைஞ்சுதான் கௌதம் மேனன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருந்தாரு மதன் வினை தாண்டி வருவாயா படத்தில் சிம்புவுக்கு சம்பள பாக்கி வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டு சிம்பு முதல்லயே போட்டாரு அதே மாதிரி கொடி படத்தில் நடிச்சப்ப தனுஷ்கு சம்பள பாக்கி அப்படின்றதுனால இவரும் போட்டிருக்காராம் ஒரு பக்கம் கௌதம் மேனனோட கடன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலா பக்கமும் பிரச்சனை வந்ததுனால துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க